அரசாங்கம் மக்களை மரணத்துக்குள் தள்ளியுள்ளது. சமன் ரத்னப்பிரிய குற்றச்சாட்டு. பிரதமர் பதவிக்கு நாமல் ராஜபக்சக்கள் எடுத்துள்ள முக்கிய முடிவு. சமுத்திர சூழல் அமைப்பை பாதுகாக்க ஒன்றிணைவோம், மக்களுக்கு பிரதமர் அழைப்பு. கடந்த சில நாட்களில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய 17 கடலாமைகள். ஜனாதிபதி அலுவலகம் உட்பட முக்கிய அரச தளங்களில் சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாக போலி செய்தி வெளியிட்ட நபர் கைது. முல்லைத்தீவில் முற்றுகையிடப்பட்ட பகுதி தீவிர விசாரணையில் போலீசார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1028 பேர் கைது. சுபிசில் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் தமிழர்களுக்கு ஆபத்தா, விளக்குகிறார் நிதர்சன். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் மற்றொரு மட்டமானி வெளியிட்ட ஜனாதிபதி. ஜனாதிபதி அலுவலகத்தின் இணையதளம் உட்பட சில அரசு இணையதளங்களில் பாரிய சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாக கூறி பொய்யான தகவல்களை பரப்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று மாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாக கூறி பகிரப்பட்ட பொய்யான தகவல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறித்த சந்தேக நபர் இன்று கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள ஒப்புமாவளி பிரதேசத்தில் ஜால் ஆயரில்ல காணியில் சட்டவிரோதமாக பாரிய அளவிலான மணல் அகழ்வு இடம்பெறுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த இடத்துக்கு முல்லைத்தீவு போலீசாரை அழைத்து சென்ற ஊடகவியலாளர்கள் இவ்வாறு சட்டவிரோதமாக இடம்பெறும் மணல் அகழ்வு தொடர்பில் போலீசாரிடம் வினவிய போது போலீசாருக்கு சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் எவ்வித தகவலும் தெரியாது என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சட்டவிரோதமாக குவிக்கப்பட்டுள்ள மணலை போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார். அத்துடன் குறித்த இடத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்கள் அயலவர்களிடம் சட்டவிரோத மணல் குவிப்பை செய்தவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி உரிய திணைக்களங்களுடன் இணைந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுவரை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1028 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். உரிய முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும், இதற்கமைய கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டு 25886 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் அனுமதியின்றி கொழும்புக்கு வந்த 976 வாகனங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவு தடுப்பு காவல் என்று பெயரிடப்பட்டு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வர்த்தமானி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பிரிவு 9 கீழ் இந்த வர்த்தமானி 2021 ஜூன் 4 தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது எனவும், 1979 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 9 பிரிவின் கீழ் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள வளாகங்கள் நோக்கங்களுக்காக தடுப்பு காவலாக இருக்கும் என்பதை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அறிவிப்பதாக இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பிலுள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேகத்துக்குரியவர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிசில் பயங்கரவாத தடை சட்டம் போன்ற புதிய ஒரு சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளதாக சுவிஸ் ஏற்பாட்டாளர் நிதர்சன் தெரிவித்துள்ளார். இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஜூன் மாதம் 13 மக்கள் வாக்கெடுப்புக்கு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இச்சட்டம் மூலம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், சுவிஸ் மத்திய அரசின் நீதித்துறையினால் கொண்டுவரப்படுகின்ற இந்த சட்டத்தில் சில தீர்மானங்கள் ஆபத்தை ஏற்படுத்துவதாக அமைகின்றதாக தெரிவித்துள்ளார்.
இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுபிசில் வாழும் தமிழர்களுக்கும் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பது தொடர்பில் பயங்கரவாத செயற்பாடுகள் தொடர்பாக எவரையும் விசாரிக்கும் உரிமை இதன் மூலம் கிடைக்கும் எனவும் எனினும் நீதிமன்றத்தினூடாக விசாரணைகள் இடம்பெறாமல் போலீசுக்கு நேரடியான அதிகாரங்கள் இச்சட்டத்தினூடாக வழங்கப்படும் எனவும் ஒருவரை எவ்வித விசாரணைகளுக்குமாக தடுப்பு காவலில் வைக்கும் அதிகாரம் போலீசுக்கு வழங்கப்படும் என்பது தொடர்பாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் அறிந்து கொண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடைபெற இடமளித்ததாக கூட்டம் சுமத்தும் தற்போதைய அரசாங்கம் அறிந்து கொண்டு நாட்டுக்குள் கோவிட்டை கொண்டு வந்து மக்களை மரணத்துக்குள் தள்ளியுள்ளதாக தேசிய தொழிற்சங்க முன்னணியின் தலைவர் அரச தாதி அதிகாரிகள் சங்கத்தின் தலைவருமான சமன் ரத்னபிரிய குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு புஞ்சிப்பொள்ளையிலுள்ள அரச தாதி அதிகாரிகள் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு வழங்கிய பரிந்துரைகளை கொஞ்சம் கூட மதிக்காத அரசாங்கம் தினமும் 48 மரணங்கள் ஏற்படும் இடத்துக்கு நாட்டை தள்ளி கூட்டத்தை செய்துள்ளது எனவும் தினமும் சுமார் 40 கோவிட் மரணங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் வீடுகளில் மரணங்கள் ஏற்படுகின்றது. இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என்பது தொடர்ந்தும் உறுதியாகியுள்ளது எனவும் அரச வைத்தியசாலைகளில் நோயாளிகளின் கொள்ளளவை தாண்டி நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எனவும் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகி பிரதமர் பதவியை தனது மகன் அமைச்சர் நாமல் ராஜபக்சேவிடம் ஒப்படைக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. இது குறித்து நீண்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியை நாமல் ராஜபக்சேவுக்கு வழங்குவது தொடர்பாக ராஜபக்சே குடும்பத்துக்குள் 2 மாதங்கள் கலந்துரையாடப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சே ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வறிவிப்பை கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. நாமல் ராஜபக்சேவுக்கு அரசாங்கத்தில் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு மற்றொரு அமைச்சு பதவி வழங்குவதன் பின்னணியில் உள்ள விவாதம் இதுவெனவும் அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் மற்றொரு பொறுப்பை நாமல் ராஜபக்சேவிடம் ஒப்படைக்க பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சியில் மிக முக்கிய பதவியை நாமல் ராஜபக்சேவுக்கு வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் பதவிகளுக்கு மேலதிகமாக கட்சியில் கூடுதல் பொறுப்புகளை வழங்க பிரதமர் திட்டமிட்டுள்ளார் எனவும் எவ்வாறாயினும் மஹிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியிலிருந்து எப்போது விலகுவார், நாமல் ராஜபக்சேவிடம் எப்போது பதவியை ஒப்படைப்பார் என்பது குறித்து தெளிவாக எவ்வித அறிவிப்புகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எமது தாய்நாட்டின் இருப்பு மற்றும் அழகிற்காக சமுத்திர சூழல் அமைப்பை பாதுகாக்க ஒன்றிணைவோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். சமுத்திர சூழலின் முக்கியத்துவம் குறித்து உலக சமூகத்தை விழிப்பூட்டும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட உலக சமுத்திர தினத்தை முன்னிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி மற்றும் தொழில்மயமாக்கல் போன்ற மனித நடவடிக்கைகளின் தாக்கத்தால் தற்போது கடல் மாசுபாடு அதிகரித்துள்ள நிலையில் இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ள இலங்கை சமுத்திர சூழலை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் இந்நோக்கத்துக்காக 2008 சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையை நிறுவி கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாகவும் நாம் வாழும் பூமியின் 70% கடலால் சூழப்பட்டுள்ளது எனவும் உயிரினங்கள் உயிர் வாழ்வுக்கு நேரடியாக பங்களிக்கும் சமுத்திர சூழல் பல்வேறு மனித நடவடிக்கைகளால் மாசுபடுத்தப்பட்டு துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளார். கடலில் மாசு சேர்ந்தவுடன் அதை சரிசெய்ய முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் வரையறுக்கப்படுவதால் அந்த தாக்கம் மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு முழுமையான சமுத்திர சூழல் கட்டமைப்புக்கும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் வரை நீட்டிக்கப்படும் எனவும் கப்பல்கள் மூழ்குதல் மற்றும் அவை விபத்துக்குள்ளாதல் என்பன சமுத்திர மாசுபாட்டுக்கு நேரடி தாக்கம் செலுத்துவதுடன் அண்மையில் கொழும்பை அண்மித்த கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பை இழப்பீட்டின் மூலம் மதிப்பிட முடியாது என்பது எனது நம்பிக்கை என தெரிவித்துள்ளார். நமது கடற்கரைகள், கடல்வாழ் உயிரினங்கள், கடல் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மீன்பிடி சமூகத்தின் மீதான தாக்கம் என்பனவற்றினையும் இதன்போது அளவிட முடியாது என தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆறுகள் அல்லது கால்வாய்கள் மூலம் நேரடியாக நகர்ப்புற திடக்கழிவு கடலுக்கு அனுப்பப்படுவதாக அண்மையில் சுற்றுச்சூழல் நிபுணர்களால் சுட்டி காட்டப்பட்டது எனவும் அதன்படி இது கடற்கரை மாசுபாட்டில் முக்கிய தாக்கம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார்.
கடலோர சதுப்பு நிலங்கள் மறுசீரமைப்பு பவளப்பாறை மாற்று திட்டங்களில் குறிப்பிடத்தக்க மட்டத்துக்கு முன்னேற்றுவதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரதேசங்கள் குறித்த கண்காணிப்பை மிகவும் சேர்த்துடன் மிக்கதாகவும் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் ஆலோசனை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் மொத்தமாக 17 கடலாமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கல்பட்டி முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கரையோர பகுதிகளில் ஆமைகளின் சடலங்கள் இருப்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கடலாமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளமை குறித்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 3 டொல்பின்கள் இறந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது.